வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பு மாயாவி டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் மாத ராசி பலனை இப்பொழுது பார்ப்போம். அன்பு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன தடைகளும் சங்கடங்களும் சந்தோஷத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விதமான சஞ்சலமும் மன போராட்டங்களும் இந்த விஷயங்களில் இருக்குது. அதாவது குடும்ப அபிவிருத்தியில் இருக்குது. இதை நம்ம பார்த்துக்கணும். சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும். சனீஸ்வர பகவான் நல்லா பிடிச்சிக்கணும். நம்மளுடைய இஷ்டங்கள் நிறைவேறலையே, அந்த ஒரு இஷ்டங்கள் நிறைவேறத்தில் நம்ம பலவிதமான போராட்டங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம மாட்டிகிட்ருக்கோம். அதுலேருந்து வெளியில் வருவதற்கான பிளானிங் கரெக்டாக இருக்கணும். இந்த பிளானிங் நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய பிளானிங் மாத்திரம் இங்கே இல்லை, நாம் எல்லாம் வரும் பொம்மைகள் தான். இப்போ நான் இதை பார்க்குறேன், இந்த வீடியோவை நம்ம நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை நீங்கள் பார்ப்பதற்கும் இயற்கையினுடைய அனுமதி இருந்தால் தான் பார்க்க முடியும். இல்லைன்னா எவ்வளோ பேர் யூடியூப்பில் இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு விஷயங்கள். அந்த பிளான் பண்ண விஷயங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா எதையும் மாற்றலாம் முடியாது. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதற்கு தகுந்தாற்போல் நாம் மாறலாம். அப்பனுடைய நம்மளுடைய புத்தி மாறிடும். ஓகே, இன்றைக்கி நான் கீழே போகும்பொழுது கீழே விழ போகிறேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சின்னா போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ கீழே விழுந்தாலும் பெரிய அடி விழாது, அவ்வளோதான். ஸோ சின்ன அடியோடு வெளியில் வரலாம். அதற்கு தான் நம்ம இந்த ஜோசியம்லாம் பார்க்குறது. ஜோசியம் பார்த்தா எந்த ஒரு ஜோதிடராலையும் எதையும் மாற்றியெல்லாம் வைக்கவே முடியாது. ஏன்னா நீ உங்களை மாதிரி தான் நானும். ஸோ உங்களை மாதிரி தான் நானும் ஒரு மனுஷன்தான். ஏதோ ஒரு பகவான் புண்ணியத்தில் ஒரு ஏதோ ஒரு இன்ட்யூஷனில் நம்ம சொல்கிறோம். சில கணக்குகள் மூலமாகவும் சில கிரகங்கள் நிற்கின்ற விஷயங்கள் மூலமாகவும் அந்த பகவான் தான், அந்த இயற்கை தான் சொல்ல வைக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். சனீஸ்வர பகவான் நல்லா பிடிச்சிக்கோங்க. திடீர் ராஜயோகம் வருவதற்கும் விபரீத ராஜயோகம் வருவதற்கும் அடுத்தவர்கள் இழக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக இது இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம், அது ஒரு சின்ன தடைக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும். தன விஷயத்துலேயும் அதே நேரத்தில் ஒரு சின்ன தடைக்கு அப்புறம் நீங்கள் நினைச்சது நடக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா ராகு பகவான் 11 இடத்தை பார்வையிடுவார். அது வேறு ஒரு பார்வை. இந்த போன்ற பார்வைகளும் நமக்கு நன்மையைத்தான் செய்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த 11 இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள், சுக்கிர பகவான், புத பகவான் உங்களுடைய ராசி அதிபதி, அவரும் சனீஸ்வர பகவான் உங்களுடைய நண்பர் தான். அது அதே மாதிரி செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதி, 3-8 இவங்கள்லாம் அந்த இடத்த பார்க்கும்பொழுது அந்த ஒரு 11 இடம்ங்கிறது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். அதே போல் நண்பர்கள், அதாவது எதிரினுடைய எதிரி உங்களுடைய நண்பர் அப்படி எடுத்துக்கணும். அப்போ நண்பர்களிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா இதனுடைய மிக்சட் காம்பினேஷன் உங்களுடைய நண்பர்களிடத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை குவிப்பீர்கள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதற்கப்புறம் பல நுண்ணிய விஷயங்களை, பல விஷயங்களை நீங்கள் ஆராய்ஞ்சி அதனுடைய அறிவுபூர்வமாக சில முடிவுகளை எடுத்து சில நேரங்களில் இடம் மாறி அதன் மூலமாக பல நன்மைகளையும் ஏப்ரல் 12-13 அப்புறம் அடைவீர்கள். இந்த இடமாற்றத்திற்கான விஷயங்களெல்லாம் இத்தனை நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இடம் மாற போகிறீங்களா, தேசம் விட்டு தேசம் போக போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயங்களெல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கின்ற தருணம். அதை சரியான முடிவு எடுப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்டையும் ஆலோசிக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து முன்னேற்றத்துக்கு வழியை பார்த்து கொள்ள வேண்டிய நல்ல தருணம் இது. நன்றி, வணக்கம்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.